श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे असाध्य सातक स्वामिन् असाध्यं तप कंबद रामदूत कृपासिंधो मत्कार्यं साधक प्रभु इरंदरमे गुरुनाथर तिरुमुख पुदुड़ी मूर्ति अय्यावर्गले वणंगि नमद चैनल नेयर्गल अनेवरुकुं इनिय दीपावली नल्वाळ्त्तुक्कल। इन्ना नम्म पार्क्क पोरोम अप्पडिंगिरदु मुदल पार्क्करदुक्कु मुन्नाडि எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப், எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். தீபாவளி உலகம் எல்லாமே எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. என்ன இந்த தீபாவளிங்கிறது சுமார் 4-5 நாட்கள் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய பண்டிகையா இருக்கு. என்னங்க ஒரு நாள் தீபாவளி தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனா 5-6 நாள் பண்டிகை. இது துவாதசி அன்னைக்கு ஆரம்பிக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை தொடங்கி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் 6 நாட்கள் கொண்டாட்டமான ஒரு பண்டிகை. உறவுகளுடனும் நட்புகளுடனும் நம் நட்பை பாராட்டக்கூடிய, உறவுகளை மீண்டும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகைனா தீபாவளி தான். இந்த கோவத்ச துவாதசி வெள்ளிக்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பசுமாடு கண்ணுக்குட்டியோட சேர்ந்து பசுமாட்டுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அதுக்கு இந்த மாட்டுக்குண்டான ஆகாரங்களை எல்லாம் கொடுக்கறது முதல் நாள். இது கோவத்ச துவாதசி அப்படின்னு இதுக்கு பேர். இன்னைக்கு பசுமாட்டு கண்டுடன் கூடிய பசுமாட்டுக்கு பூஜை பண்ணால் அவ்வளவு ஒரு நல்ல பலன்கள். கோ பூஜையே நமக்கு நல்ல பலன்னா, இந்த தீபாவளி காலத்துல இந்த ஐப்பசியில் செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப விசேஷமான பலனை தரும். ஏன்னா சுக்கிரனோட வீடுல சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம், அப்ப நம்ம சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றது, நமக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலம். இப்ப கோவத்ச தீபாவளியே மகாலட்சுமியை கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இல்லையா. அப்ப கோவத்ச துவாதசி அன்னைக்கு விசேஷமா கோ பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை ஏன்றவர்கள் கோ இருக்கிற இடத்துக்கு, பசுமாடு எங்க இருக்கோ அங்க போய் கண்ணுக்குட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுங்க. நல்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாகும். ரெண்டாவது 11 தேதி சனிக்கிழமை அன்னைக்கு திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜலபூர்ண திரையோதசி அப்படின்னு சொல்றது உண்டு, நீர் நிரப்பும் பண்டிகைன்னு பேரு. ஏன்னா முதல் நாள் நம்ம வந்து தண்ணியை ரொப்பி வச்சாதான் கங்கை அதுக்குள்ள வரதாக ஒரு ஐதீகம். அப்போ ஒரு பித்தளை பாத்திரத்திலையோ என்ன நம்ம கிட்ட இருக்கோ அந்த பாத்திரத்துல தண்ணீரை ரொப்பி அதுக்கு மஞ்சள் குங்குமங்கள்லாம் அந்த பாத்திரத்துக்கு வச்சு கங்காதேவி அதில் இருக்கிறதா நினைச்சு அதுக்கு ஒரு தீபாராதனை, ஊதுபத்தி தீபாராதனை எல்லாம் காமிக்கணும், காமிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை தான் அடுத்த நாள் நம்ம வந்து சூடு பண்ணி, சுடு தண்ணியில தான் குளிக்கணும். தீபாவளி அன்னைக்கு பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது, சுடு தண்ணியில தான் குளிக்கணும். சுடு தண்ணியில் கங்கை இருப்பதாக ஐதீகம், அதனால அது ஜலபூர்ண திரையோதசி. அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், ஆபத்துக்கள், மிருத்யு பயங்கள், இந்த பயங்களை எல்லாம் நிவர்த்திக்கிறதுக்காக யம தர்ம ராஜனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றணும். நம்ம யம தீபம்னு பேருதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துக்கணும், அந்த தட்டுல பூவெல்லாம் வச்சு அந்த தட்டை அலங்காரம் பண்ணிக்கணும். ஒரு மண்ணு விளக்கு, கார்த்திகை விளக்கு, மண்ணு விளக்கு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அந்த விளக்க அந்த தட்டுல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சாயங்காலம் சூரியன் மறைவுக்கு பின்னர் சுமார் ஒரு 7 மணி வாக்குல நம்ம வீட்டுக்கு வெளியே, நம்ம வீட்டு வாசல் வீட்டுக்குள்ள ஏத்துறது இல்ல, வீட்டுக்கு வெளியே இந்த தீபத்தை தெற்கு முகமாக, அந்த தீபத்தோட முகம் தெற்கு முகமாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த தீபத்தை ஏத்திட்டு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லி யம தர்மராஜனை பிரார்த்தனை பண்ண நமக்கு ஏற்படக்கூடிய நரக பயம், மிருத்யு பயங்களிலிருந்து நிவர்த்திக்கக்கூடியது. இதுதான் தீபாவளியினுடைய தாத்பரியமே. என்னன்னா நம்மளுடைய எல்லா தரித்திரங்கள் எல்லாம் பரிகாரம் ஆகணுங்கிறது தான் தீபாவளி. அப்ப முதல் நாள் இந்த தீபத்தை ஏத்தணும். அப்போ என்ன நீங்க வந்து வேண்டிக்கணும் அப்படின்னா, இறைவா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும், எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படக்கூடிய அபமிருத்யுக்கள், அதாவது கண்டாதிகள், விபத்துக்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காகவும், இறைவன் ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரீத்திக்காக நான் இந்த யம தீபத்தை ஏற்றுகிறேன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே அந்த தீபத்தை முதல் ஏத்திடுங்க. ஏத்திட்டு ரெண்டு பூவை கையில வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த தீபத்தை கீழே போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து பண்ணணும்.
யமதீபம் ஏற்றுவது. இதுதான் யமதீபம் ஏற்றக்கூடிய முறை. ஒரே ஒரு விளக்கு தான், நாலஞ்சு விளக்கு வேண்டாம், ஒரு விளக்கு ஏத்தினா போறோம். இப்ப இந்த ஸ்லோகம் நம்ம சொல்றோம், திருப்பி நீங்க சொல்லிக்கங்க, இந்த வீடியோவை அப்ப உபயோகப்படுத்துங்க. மிருத்யுனா மிருத்யுனா பாச பாச தண்டாபியாம் தண்டாபியாம் காலேன காலேன ஷியாமயா ஷியாமயா யுதஹ யுதஹ த்ரயோதஸ்யாம் த்ரயோதஸ்யாம் தீப தீப தானாத் தீப தானாத் சூரியஜஹ பிரியதாம் மம பிரியதாம் மம அப்படின்னு சொல்லி அந்த பூவை வந்து அந்த விளக்குக்கு கீழே போட்டுருங்க. போட்டு பிரார்த்தனை பண்ணிடுங்க, அந்த விளக்கு அப்படி எரியட்டும். அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணணும், காலையில 10 மணி வரைக்கும் தூங்கணும், அதுக்கப்புறம்தான் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கணும், சூரியன் வந்த பிறகுதான் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். கண்டிப்பாக இந்த ஒரு நாள் மாத்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் குளிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எண்ணெய் தேய்ச்சிக்கும். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க, இல்லை சூரியன் எல்லாம் உதயமாகி விடிய விடிய தீபாவளி விடிஞ்சு போனால் கோமாளிம்பாங்க. விடிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த பண்டிகையில் அந்த சதுர்தசிங்கிற அந்த திதி முக்கியம். இன்னைக்கு ஒரு நாளாவது கட்டாயம் எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க. சண்டே லீவ் விட்டுடாதீங்க, பண்டிகைக்கு லீவு கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு கம்மி பட்சம் 3-3.5 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் தயாராகணும். எந்திரிச்சு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கணும், சுடு தண்ணி, இப்போ கிரீசர் இருக்கு, கிரீசர் போட்டு வச்சுக்கணும், சுடு தண்ணி தயார் பண்ணி சுடு தண்ணி ஒரு சொம்புலையும் இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அதைய ஒரு கிண்ணத்துலையும் போட்டு சுவாமி முன்னாடி வைக்கணும். சுவாமிக்கு முன்னாடி வச்சு நம்ம புத்தாடைகள் எல்லாத்தையும் சுவாமி முன்னாடி வச்சு ஒரு தீபாராதனை காமிச்சு, தேங்காய் பழம் உடைச்சு தீபாராதனை காமிக்கணும். முதல் சாமிக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அவன் தானே கொடுத்துருக்கான் எல்லாத்தையும், அவனுக்கு முதல் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் எல்லாம் பெரியவங்கள்லாம் சின்னவங்கெல்லாம் உட்காந்து ஆரத்தி ஆரத்தி எடுத்துக்கிட்டு எண்ணெயை தலைக்கு கன்னத்துக்கு கையுக்கு காலுக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு ஆரத்தி பண்ணிட்டு பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சுடு தண்ணியில் குளிக்கணும். சுடு தண்ணியில் கங்கை இருக்கா, கங்கே கங்கே கங்கேன்னு 3 தடவை சொல்லிட்டு குளிங்க. நம்மளுடைய எல்லா பாபங்களும் என்ன கர்ம பாவங்கள் இருக்கோ எல்லாம் ஒளியட்டும்னு குளிக்கும். குளிக்கிறப்ப ஒரு வேலை பண்ணணுங்க, நாயுருவி இருக்கு இல்லையா, நாயுருவி சமித்துன்னு கிடைக்கும் பூஜா ஸ்டோரில், அதை வாங்கி வச்சுக்கணும் முதல் நாளே. அதனாலதான் முதலே இந்த வீடியோ போடுறோம், நாயுருவி சமித்தை வாங்கி வச்சுக்கணும். குளிக்கிறப்போ முதல் நம்ம என்ன எண்ணெய் தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஷாம்புலாம் போட்டு சோப்பெல்லாம் போட்டு அரைப்பெல்லாம் போட்டு முதல் குளிச்சுட்டு இந்த குளியலில் மத்தியத்தில் குளிக்கும் போது மத்தியத்துல அந்த நாயுருவியை கையில எடுத்து வச்சுக்கோங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் 3 தடவை அந்த நாயுருவியை தடவி கொடுக்கணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் 3 தடவை எடுக்கணும். இப்ப நம்ம திருஷ்டியெல்லாம் கழிக்கிற மாதிரி 3 தடவை அதை கழிக்கணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் 3 தடவை இறக்கணும். இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை சொல்லி இறக்கணும் சரிங்களா. நம்ம நீங்க எழுதிக்கிற மாதிரி நம்ம சொல்றோம், எழுதிக்கிங்க. சீத சீதா சீதா லோஷ்டக சீதா லோஷ்டக சமாயுக்த சமாயுக்த சங்கட சங்கட கதலான்வித கதலான்வித ஹரபாப ஹர பாப அபாமார்க்கம் ஹர பாப அபாமார்க பிராம்யமானஹ பிராம்ய மானஹா புனஹா புனஹா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி 3 தடவை தலையிலிருந்து கால் வரைக்கும் குளிக்கிறப்ப அதை இறக்குங்க. இறக்கி அந்த நாயுருவியை உடைச்சு குப்பையில போட்டுடலாம். பண்ணிட்டு திருப்பியும் மேலே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து இறைவனை வழிபடணும். இது தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்ன இது அப்படின்னா, என்னுடைய சங்கடங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னுடைய சங்கடங்களை இந்த அபாமார்க்கம்ங்கிற இந்த நாயுருவி இருக்கு இல்லையா, ஹர பாபம் என்னுடைய பாபங்களை எல்லாம் இந்த அபாமார்க்கம்ங்கிற இந்த நாயுருவி மூலியமாக நிவர்த்தி கொள்கிறேன். பாம்யமான இதை மேலிருந்து தடவிக்கொள்வதால், 3 முறை தடவிக்கொள்வதால் என்னுடைய பாபங்கள் எல்லாம் கழியட்டும், என்னுடைய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும் சொல்லிட்டு இந்த தீபாவளி அன்னைக்கு காலையில பண்ண வேண்டிய இது ஒரு காரியம். நிறைய விளக்குகள் எடுத்துங்க, நிறைய தீப ஆவளின தீபத்தின் வரிசைன்னு அர்த்தம்,
ஆவலின வரிசைன்னு அர்த்தம். நிறைய விளக்கு ஏத்துறது முக்கியம். எந்த வீட்டில் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் சூரிய உதயத்திற்கு முன் மங்கள ஸ்நானங்களை செய்து விளக்குகளை ஏற்றி கொண்டாடுகிறார்களோ அந்த வீட்டில் சகல தேவதைகளும் மகாலட்சுமியும் வாசம் செய்வாள்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகிறதாக தான் இருக்கும். நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோம்னு தெரியாது, நமக்கு அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கும். அதனால தீபாவளினை கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த நாயுருவியை உபயோகித்து குளிக்கணும். தீபாவளிக்கு முன்னாடி நாள் இந்த யம தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். கண்டிப்பா நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய தீபாவளி நன்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். நன்றி, வணக்கம்.